ஸ்ரீ கிருஷ்ணா, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஹரி ஓம் தத் சத். இன்னைக்கிலிருந்து நம்ம இந்த காலையில் நடக்கிற சத்சங்கத்தில் ஆத்மபோதக அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பிரகரண கிரந்தத்தை படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி முதல் நாள் புஸ்தகம் ஆரம்பம்னால சில நேரம் உபோத்காத்தம் இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும், நல்லா கவனமாக கேட்கணும். புஸ்தகம் அதில் இருக்கிற வார்த்தைகள் இப்போ யாருமே பார்க்கக்கூடாது. அப்படி கட்டாயமாக நிபந்தனமாக சொல்கிறீங்களா சார் அப்படின்னா, அப்படி இல்லை, நீங்களே புரிஞ்சுக்கணும், புஸ்தகம் பார்க்கணும், ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு குரு சொல்லும்போது மட்டும்தான் பார்த்தா போதும். காரணம், புஸ்தகம் பார்க்கறதுனாலையோ பல வார்த்தைகள் பல பாஷையிலோ கேட்கறதுனாலையோ சத்தியம் நமக்கு அவ்வளோ சுலபமாக எட்டாது, புரியாது. அதனால் கவனமாக விஷயங்கள் இங்கே கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த ஆத்மபோத அப்படின்னு புஸ்தகம் ஆதிசங்கரர் பகவத் பாதாளுனால்தான் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் வந்து ஆத்மபோதக. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன புஸ்தகங்களாக இருக்கிற புஸ்தகங்களுக்கு பேர் வந்து பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்கிறோம். பிரகரணம்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அநேக விஷயங்களில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு பிரகரணமாக பாட்டை எடுத்துக்கிட்டு அதை பற்றி விவரிக்கிறது பிரகரண கிரந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரகரணம் முதல் பிரகரணம், ரெண்டாவது பிரகரணம் சாப்டர்னு நினச்சிக்கிறது. சில புஸ்தகங்கள் அப்படி ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்துகிட்டு எலாபரேட் பண்ணும். ஆனால் சில பிரகரண கிரந்தங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சுருக்கமாக திரும்பி விவரிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பிரகரண கிரந்தங்கள் வந்து முக்கியமாக ரெண்டு வகையாக சொல்லப்படுறது. ஒரு வகையான பிரகரண கிரந்தங்கள் வந்து இன்ட்ரோடக்டரி புக்ஸ். எதை பற்றி அறிமுகப்படுத்தும்னு சொன்னால், உபனிஷத்து பகவத்கீதை அப்படிப்பட்ட வேறே அந்த புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஒகேபுலரி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பேசிக்ஸ். அதனால் இந்த இன்ட்ரோடக்டரி பிரகரண கிரந்தங்கள் வந்து உபனிஷத்து பகவத்கீதை அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கணும். அப்படிதான் நடக்கலைன்னு கவலைப்படாதுங்க. இதெல்லாம் படிக்கலை, நாங்கள் பகவத்கீதை எல்லாம் முடிச்சுட்டோம், ஒரு இடத்துல வேறு ஏதோ படிக்கணும், பரவாயில்ல. பொதுவாக ஓகே, கலியுகத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் ஒரு வேலையும் நடக்காது. நமக்கு எங்கெங்கே கடிக்கிறது அங்கங்கே சுருட்டுக்கணும். இந்த சுருட்டுக்கிற வார்த்தை வந்து முன்னாரியத்தை பலி சக்கரவர்த்தி வாமனுடைய கதை வரும்போது, என்னப்பா பிராமண பாலகா உனக்கு ஒன்றும் தெரியாமல் புரியாமல் இருக்கிறியே, மூணு அடி இடம் போதுமா, கடிக்கிற இடத்துல சுருட்டுக்க வேண்டாமோ, யூ ஹேட் கிராப் பண்ண வேண்டாமோன்றார் பலி.
அதுக்கு வாமனர் அற்புதமான பதில் கொடுப்பார். அந்த மாதிரி இன்ட்ரடக்டரி புஸ்தகங்கள், அதுக்கப்புறம் ரெண்டு வகையான புஸ்தகங்கள் பிரகரண கிரந்தம், அதி பிரகரண கிரந்தம் தான். அதை வந்து உபனிஷத்து, பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாத்தையும் படித்ததுக்கு அப்புறம் கூட திரும்பி படிக்கக்கூடிய, படித்து இன்னும் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கிற வரைக்கும், படித்த உபனிஷத்தில் ஏதாவது இன்னும் சந்தேகங்கள் அப்படி எப்படி இருந்தால், ஏதாவது ஒரு கருத்தோ விஷயமோ அது எல்லாத்தையும் நீ கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அது படித்ததுக்கு அப்புறமும், இல்லை அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே படிக்கக்கூடிய தெரிஞ்சக்கூடிய இன்னொரு வகையான பிரகரண கிரந்தங்கள். இதுக்கு பேர் வந்து நியாய கிரந்தங்கள், இல்லை சித்த கிரந்தங்கள், சித்த பிரகரண கிரந்தங்கள். நியாயம் என்ன, உபனிஷத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு கரெக்டு, பகவத்கீதையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லாஜிக் கொண்டு வந்து தர்க்கம் கொஞ்சம் விசலேஷணம் பண்ணி அந்த விஷயத்தில் இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிப்படுற புஸ்தகனால நியாய கிரந்தம். இல்லைன்னா என்ன, இன்னொரு பேர் சொன்னோம், அந்த சத்வஸ்துனி வந்து சித்த வஸ்துவாக நீ அனுபவத்தை கொண்டு வர்றதுக்கு உனக்கு உதவி பண்ணும், அதனால் சித்த பிரகரண கிரந்தங்கள். புரியுறதோ, இப்படி ரெண்டு வகையாக அந்த பிரகரண கிரந்தத்தினை பிரிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சித்த கிரந்தங்கள்னு சொன்னால், பிரம்மசூத்திரம் இட் செல்ஃப் வியாச பகவான் எழுதினது அது சித்த கிரந்த பிரகரண கிரந்தந்தான், ஐநா 500 சூத்திரங்களோடு இருக்குது. அதுக்கப்புறம் அத்வைத சித்தி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, இல்லை பஞ்சதசி 1000 மேல ஸ்லோகங்களோடு இருக்கிற, நிறைய விஸ்லேஷணம் பண்ணி அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் நிறைய கொண்டு வந்து, எப்படிப்பட்ட சந்தேகமும் வரக்கூடாது இனிமேனு அது விவரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல கிரந்தங்கள் இருக்குது, சித்த கிரந்தங்கள். அதனால் இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிற இந்த ஆத்மபோதை வந்து, இது வந்து இன்ட்ரொடக்டரி பிரகரண கிரந்தங்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் ஒரு வகையில் ஆல்ரெடி ஒரு சில வருஷங்கள் சிரவணம் பண்ணி வேறே உபனிஷத்தோ பகவத்கீதோ கேட்டு யாராவது இருந்தால், அவங்களும் ரொம்ப ஆனந்தமாக கேட்டு திரும்பி அதில் இன்னும் பல புது புது வகையான விதமாக நமக்கு மனசு புத்திக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கிற ஒரு அற்புதமான புஸ்தகம் பிரகரண கிரந்தம் ஆத்மபோத. அப்புறம் தத்துவபோத ஃபஸ்ட் லெவல் கொஞ்சம் லோயர், கொஞ்சம் அட்வான்ஸ்டு வந்து ஆத்மபோத. ஆனால் ரொம்ப சுலபமான செயலில் பகவான் சங்கரர் வந்து பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லா ஸ்லோகங்களும் வந்து அனுஷ்டுப் சந்த அதிலேயே எதிர்க்காரு. அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபம், இது வச்சே சம்ஸ்கிருத வியாக்கரணம் கற்றுக்கலாம், அப்படிப்பட்ட சுலபமான செயலி. அதே பஞ்சதேசம் எடுத்தால் ரொம்ப கஷ்டமான சம்ஸ்கிருதம், ரொம்ப கஷ்டமான சம்ஸ்கிருதம். ஸோ அதில் இந்த ஆத்மபோதத்தில் இன்னொரு சௌகரியம் வந்து, சுலபமாக ஓரளவுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் கூட புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னு வேறு பாஷையில் தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால முடிஞ்ச இந்த தத்துவ போதத்தினை மனப்பாட்டம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 68 ஸ்லோகங்கள் தான் மொத்தம், 68. எப்பெப்போ எந்தெந்த விஷயம் பற்றி நமக்கு சந்தேகம் வருதோ, அது அந்தந்த ஸ்லோகம் சொல்லி படிச்சுக்கிட்டு நம்மளே அந்த சந்தேகம் வராமல் கிளாரிட்டின்னு இன்னும் வளர்த்துக்கலாம், அப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா ஸ்லோகத்திலையும் ஒரு உதாரணம், இதுதான் யூனிக்னெஸ்
சங்கரர் எப்படி இத்தனை உதாரணம் கண்டுபிடிச்சார தெரியல. ஒரு ஒரு ஸ்லோகத்திலும் ஒரு எக்ஸாம்பிள், அந்த முதல் ஆரம்ப ஸ்லோகம் தவிர அதுக்கப்புறம் வர எல்லா ஸ்லோகத்தில் எக்ஸாம்பிள். அதனால் சுலபமாக டே டு டே நித்திய வாழ்க்கையிலும் எல்லாரும் பார்த்து அவங்க அனுபவத்தில் இருக்கிற விஷயந்தான் உதாரணமாக கொண்டு வராரு. அது வேறு பெரிய ஏதோ எக்ஸாம்பிள் இல்லை, தெரியாதது இல்லை. அதனால் விவரித்து சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அவன் வந்து உட்கார்ந்து கேட்கறது தயாராக இருக்கணும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட புஸ்தகம் இந்த பிரகரண கிரந்தம் ஆத்மபோதம். ஆத்ம போதக ரெண்டு வார்த்தை இருக்கு இங்கே. அதனுடைய விவரத்தை கொஞ்சம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் வந்து ஆத்மா வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் சுலபமாக முதல்ல ஒரு கருத்து சொல்லி அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்புற மாதிரி கஷ்டமாக ஒரு கருத்து சொல்லுவேன். ஓகே, சுலபமாக சொல்லும் போது தூக்கம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லை, கஷ்டமாக சொல்லி தூக்கத்துலேருந்து வெளியே வரும். என்ன அர்த்தம் என்ன ஆத்மா அண்ணா, ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி தங்கம், நல்லா கவனமாக கேட்கணும், எல்லா ஆபரணங்களுக்கு ஆதாரமாயிருக்கோ அப்போ அந்த தங்கத்துக்கு பேர் எல்லா நகைகளுடைய ஆத்மா தங்கம். நமக்கு ரொம்ப பிடிச்சது, அப்புறம் சுலபமானது. இன்னொரு உதாரணம் வந்து இந்த மாதிரி நிறைய குடம், சின்னது பெருசு, அப்புறம் தீபாவளி வரப்போகிறது விளக்கெல்லாம் வைப்போம், மண் விளக்கு. எல்லா குடங்களுடைய ஆத்மா அந்த களிமண். எல்லா வகையான அலை, சொட்டு தண்ணி, நதி, குளம், ஏறு, சமுத்திரம், எல்லாத்துடைய ஆத்மா ஜலம். மூணு உதாரணம் கொடுத்தனா, அந்த மாதிரி த எசன்ஸ், சாரம், எல்லா ஜீவராசிகளும். இப்போ ஜீவராசி மட்டும் எடுத்துக்கிறோம், ஜடமானது அப்புறம் யோசிப்போம். எல்லா ஜீவராசிகளுடைய சாரதமமான இன்னர் எசன்ஸ், இன்னும் சென்ட்ரிக், இன்சென்ட்ரிக் வஸ்து ஆத்மா. அந்த உதாரணம் நல்லா அதை வச்சு பார்க்கணும். சுலபமாக ஆத்மானா இதுதான். அச்சா, அடுத்தது வந்து கஷ்டமாக சொல்கிறேன்னா இல்லையா, சாஸ்திரம் வந்து ஆத்மான்னா ஒரு ஸ்லோக ரூபத்தில் விவரிக்கிறது கேளுங்க. விவரிக்கும் போது எதுக்கலாம், யச்சாப்னோதி எதா தத்தே எச்சாதி விஷயான் இஹ எச்சாஸ்ய சததம் சந்ததம் பாவஹ தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே. இந்த நாலு விஷயங்கள்னால அதுக்கு ஆத்மானே சொல்லி கூப்பிடப்படுறது. லாஸ்ட் வார்த்தை தஸ்மாத், அதனால அந்த நாலு விஷயங்கள்ல அதுக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஆத்மானு கூப்பிடப்படுறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இப்போ இது ஒன்று ஒன்று பார்க்குறோம் சரியா. முதல் அர்த்தம் என்னென்னா ஆத்மான்னா அத்தி இது ஆத்மா. சாரி, முதல்ல வந்து ஆப்னோதி இது ஆத்மா. ஆப் ஆப் தாத்துல வந்து வந்ததே இந்த வேர்டு ஆப்னோதி இது ஆத்மா. எது சர்வம் ஆப்னோதி இது ஆத்மா. அர்த்தம் என்னன்னா எது வந்து எல்லா இடத்துலும் பரவி இருக்கோ, பரவி இருக்கு, ஆவரிச்சிருக்கு, பர்வேடேடு, பர்வேடர் இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பேர் ஆப்னோதி. முதல் அர்த்தம் எது எல்லா இடத்துலவும் வியாபித்து ஆவரிச்சு இருக்கோ, ஆக்கிரமிச்சு இருக்கோ, அதுக்கு பேர் ஆத்மா.
ரெண்டாவது வந்து ஆதா, அதோடு அது ஒரு ரூட், அது ஆதா. ஓகே, யத் சர்வம் ஆதாதே இது ஆத்மா. நான் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அர்த்தம் என்னென்னா, எது வந்து எல்லாத்தினையும் முடுங்கிறதோ, அப்சார்பர் விச் அப்சார்ப்ஸ் எவ்ரி திங், புரியுதோ, விச் ரிசால்வ்ஸ் எவ்ரி திங், எல்லாத்தினையும் அதுக்குள்ளே போட்டுக்கிறது, விச் அப்சார்பர். ரெண்டாவது அர்த்தம் அப்சார்பர், பர்வேடர், அப்சார்பர். மூணாவது வந்து எது சர்வம் அத்தி இது ஆத்மா, எது வந்து எல்லாத்தினி அனுபவிக்கிறதோ. அத்தி என்ன, சாப்பிட்றதுன்னு அர்த்தம். முதல்ல சொன்னது எல்லாம் முடுங்கிறதுன்னு, அது சாப்பிட்றது இல்லை, எல்லாத்தையும் அதுக்குள்ள லைக்க செய்யும், லயிச்சுக்கும், பிரளயமன்றமோ இல்லையா அந்த அர்த்தத்தில். இங்கே வந்து எல்லாத்தினையும் தெரிஞ்சுக்கிறது, கண்ணு மூலமாக ரூபம் தெரிஞ்சுக்கிறது, மூக்கு மூலமாக மணக்கிறது, வாசனை தெரிஞ்சுக்கிறது, வாய் மூலமாக ருச்சின்னு தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாத்தையும் ருச்சிக்கிற. அப்போ என்ன சொல்லணும் இங்கிலீஷில், எக்ஸ்பீரியன்சர். ஓகே, பர்வேடர், அப்சார்பர் அண்ட் எக்ஸ்பீரியன்சர், மூணு அர்த்தம் சொல்லியிருக்கோம். கடைசி நாலாவது வந்து அது, அது வந்து அது, இது வந்து அது, அது அண்ணா ஆஸ்தே, எது சர்வம் சந்ததோ பாவகன்னா எட்டர்னல், நித்தியமாக இருக்குதோ, எது வந்து நித்தியமாக இருக்கிறதோ அதுக்கு பேர் வந்து அது. எது எது சர்வம் ஆஸ்தே இது ஆத்மா. அஸ்ஸு தாத்து வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ் தான், பட்டு எட்டர்னலாக இருக்கிறதுனால அது வந்து ஆத்மா. இப்போ நாலு அர்த்தம் கொடுத்தோமா, நாலுத்துன்னு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துங்கோ, எது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கோ, எது எல்லாத்தையும் அதுக்குள்ளக்கி எடுத்துக்கிறதோ, எது வந்து தனித்தனியான விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதோ, எதுவுமே எது எப்பவுமே இருக்கிறதோ, நாலு அர்த்தம் சரியா. அதுக்கப்புறம் இப்போது ஒரு அடுத்தது வந்து போத வார்த்தைக்கு, ஆத்மாக்கே அர்த்தம் சொல்லிட்டோம் வார்த்தைக்கு, போதஹ. இது வந்து புத், புத் புதன்னா தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அறியப்படுறது, எது எது தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு பேர் போத. அதுலேருந்து வந்த வார்த்தை தான் இது, புது தாத்துலேருந்து வந்தது தான் புத்தி. அதனால தான் பார்த்தா புத்தி மூலமாக தானே தெரிஞ்சுக்கிறோன்றோம். ஆனால் ஒரு விதத்தில் ஆத்மானானும் தெரிஞ்சுக்கிறது உணர்வு அர்த்தம், போதகான்னு சொன்னான்னு தெரிஞ்சுக்கிறது உணர்வு என் அர்த்தம். அப்போ ஏன் சார் ரெண்டு பதங்கள் ஒரே அர்த்தமாக இருக்கிறது உபயோகப்படுத்தியிருக்காங்க? இன்றைக்கே கொஞ்சம் மூளைக்கு நல்ல வேலை கொடுக்குறோம். ஒரு அனாலிசிஸ் இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். இது ரெண்டுத்தோடைய அர்த்தம் ஆத்மானானும் நாலெட்ஜ், சிம்பிளாக சொல்கிறதுன்னா போதகன்னா கூட நாலெட்ஜ். புனருக்தி தோஷம் வருமே, ரெண்டு வாட்டி ஒரே அர்த்தம் இருக்கிற பதங்கள் மட்டும் வேறே வேறு இருக்குது, ஆனால் அர்த்தம் ஒன்று தான், ஏன் இப்படி உபயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சந்தேகம் வந்தால் அதுக்கு பதில் வந்து இந்த ரெண்டு பதங்களை வந்து
ரெண்டு விதமான வேறு வேறு காரணத்துக்காக தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் சப்ஜெக்டு அடுத்த சில நிமிஷங்களில் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், முதல் வார்த்தை ஆத்மா அப்படின்னு சொன்னால் ப்யூர் நாலேஜ், சுத்த ஜ்ஞானம். சுத்த ஜ்ஞானம் அது என்ன சார்? சுத்த ஜ்ஞானம்னா ஆப்ஜெக்ட்லெஸ் அவேர்னஸ். தமிழில் சொல்கிறேன், எந்த ஒரு பொருளுனாலேயோ வெளியில் இருக்கிற ஒரு பாஹ்ய வஸ்துவினால் எனக்கு ஏற்படாத ஒரு ஜ்ஞானம் இருக்கு, அதுதான் சுத்த ஜ்ஞானம், ப்யூர் நாலேஜ். நம்முடைய ஸ்வரூபம் எல்லாருமே அதுதான், ஸ்வரூப ஜ்ஞானம்னு கூட சேர்த்துக்கலாம். புரியுதா? அப்போ இது வந்து வேற என்ன அர்த்தம் சொல்லணும்னா அஜன்ய ஜ்ஞானம். கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வார்த்தைகள் உபயோகப்படுத்துறேன்னு பயப்படாதுங்கோ, தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக தான் புரியும். அஜன்யம், இது எதினாலையும் பிறந்ததில்லை. இந்த ஜ்ஞானம், இந்த நாலேஜ், எது ஆத்மானே நாலேஜ் வந்து அஜன்யம், நாட் பார்ன் பிகாஸ் ஆஃப் சம்திங். அந்த முக்கியம். அதனால தான் அதுக்கு பேர் சுத்த ஜ்ஞானம் என்றோம். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் சகஜம், பொது, காமன் டு எவ்ரிபடி. ஒரு வித்தியாசம் இல்லை இதில். எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு அந்த ஸ்வரூபம், அந்த ஜ்ஞானந்தான் அவங்க ஸ்வரூபம், அவங்க வடிவம். அவங்க அது காமன், எல்லாருக்குமே இருக்கு. ஆயிடுச்சா? ஸோ ஜன்ய ஜானம் இது. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஆகார ரஹித ஆப்ஜெக்ட்லெஸ் அதுதான் அர்த்தம். ஃபார்ம்லெஸ், ஆப்ஜெக்ட்லெஸ், ஆகார ரஹித, ஒரு ஆகாரமும் எது பற்றியும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற சுத்த ஜானம் எப்போ ஒரு ஆகார சகிதமான விருத்தி ஜானத்தோட சேர்றதோ, ஜாக்கிரதையாக கவனிக்கணும், வார்த்தைகளில் உளுந்து போகக்கூடாது. இதுக்கு வந்து ஆகாரம் இல்லாத சுத்த ஜானம்னு சொல்லிட்டோம் இல்லை? ஓகே, ஆனால் ஒரு ஆகாரத்தோடு இருக்கிற ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் அது கூட இது சந்திக்கிறதோ அது சேர்றதோ என்ன ஆகும்னா, இந்த ஆகார சகிதமான ஒரு விருத்தி ஜானம் மாதிரி இது ஆன மாதிரி, ஆஸ் இஃப் இது வந்து அது ஆயின மாதிரி தெரியப்படுறது, காணப்படுறது. இது நான் இப்போ விவரிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் கொஞ்சம் விவரிச்சாத உதாரணம் சொல்லி அது வந்து அப்படிப்பட்ட ஒரு தாதாத்மியத்தினால அது ஏற்படுறது. உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏன்னா சுத்த ஜானவனே இது அவ்வளோ புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அது புரிஞ்சுக்கிற வஸ்து இல்லை அது. இப்போ உதாரணத்துக்கு வாங்க, இனிமேல் அடிக்கடி இது காட்டுவேன், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்கில் வந்து எடுத்து வைக்கணும், அது முக்கியம். இப்போ இது காட்டின உடனே குடம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சின்ன மண் குடம் தெரிஞ்சுதா? இது வந்து கண்ணு பார்த்ததுனால அந்த ரூபம் பார்த்து இதோடைய பேர் எனக்கு இது முன்னாடியே தெரியும், அதனால உடனே என்னுடைய மனசில் இதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்ணு மூலமாக போய் மனசில் வந்து கடாகார விருத்தி ஏற்பட்டுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சாதகன் இனிமே அசல் விஷயம் என்ன சாஸ்திரம் சொல்றதுன்னு புரியணும்னா இங்கே ஃபண்டமெண்டல் இது நல்லா புரிஞ்சுக்கணும். அசல் மனசன் என்னன்னு நல்ல கிளியரா புரியும்.
அப்போது ஒரு விருத்தி, விருத்தின்னு ஒரு எண்ணம், அப்படி தாங்க. கஷ்டப்பட வேண்டாம், எண்ணம். அநேக எண்ணங்கள் வருதில்லை. இதுக்கு அமித்ஷா இப்போ இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு, இது காட்டினா கிளிப்பு எண்ணம் வந்துச்சு, இந்த கலரும் தெரி, ஒரு உடனே மனசில் இந்த கண்ணு பார்த்ததுனால அது போய் ஒரு விருத்தி இது அனி ஒரு ஜானம் ஏற்படுறதா? இது கிளிப்பு ஜானம், இது குடம் ஜானம். ஆனால் இதெல்லாம் எப்படி ஏற்படுறதுன்னா, எங்கே ஏற்படுறது, எப்படி ஏற்படுறது, நல்லா கவனமாக கேளுங்க. மனசு அனே ஒரு ஸ்க்ரீனு ஏதோ ஒன்று இருக்கு, அங்கே ஏதோ ஒன்று எல்லாத்தினையும் எடுக்கிறதுனால தான் இது காட்டும் போது இது தெரியுறது, இது காட்டும் போது இது தனி விருத்தியாக தெரியுறது. மனசில் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது, மனசு அனேது ஒன்று இருக்க தெரிஞ்சுக்கிறது விருத்தி. இது வந்து பாஹ்யமாக ஒரு வஸ்து இருக்கிறதுனால, தட்ஸ் வை ஆப்ஜெக்டிவ், வஸ்துவோட சேர்ந்திருக்கிற ஒரு ஜானம், புரியுறதா? இதெல்லாமே வெளியில் இருக்கிறது, அதனால் அது வந்து ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ். ஆனால் நம்ம என்ன பேசியிருக்கோம், ஆத்மான்னு சொன்னால் அது வந்து பியூர் சுத்தம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறதுன்னா, ஒரு கஷ்டம், ஒரு மேஜிக், ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். இப்போ சொன்னானே இந்த விருத்தி கட்டம் குடம் அனேட்டு எண்ணம் ஏற்பண்ணதுக்கப்புறம், அது ஏற்படுறதுக்கு அந்த மனசு வேலை செய்கிறதுக்கு பின்னாடி காரணம், நான் சுத்தமான ஜானம் சைத்தன்யம் இருந்தால் தான் அது நடந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சொன்னானே, இந்த சுத்த சைத்தன்யம் போய் இதுக்கு சைத்தன்யம் கொடுத்தாத மனசுக்கு, மனசு இந்த விருத்தினை காட்டுறதுனால இது வந்து கடாகார விருத்தி, கட ஜானம் ஏற்பட்டுச்சு. ஆனால் கட ஜானம் ஏற்படணும்னா கட்டம் இருக்கணும், முதல்ல கண் இருக்கணும், மனசு இருக்கணும். இதெல்லாம் இருந்தியும் நானும் சைத்தன்யத்தின் ஸ்வரூபமான சுத்த ஜானத்தின் அதுக்கு லென் பண்ணலன்னா, ஓகே, அது கடன் கொடுக்கலன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இங்கே தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு மனசு தான், மனசில் என்னென்ன வந்தால் அது அனுப்பிச்சிக்கிட்டு, ஐயோ இப்படி அப்படி அப்படின்னு எண்ணங்கள், விருத்திகள், அநேக விருத்திகள் வருது. ஆனால் இதெல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. இது இல்லாமல் இருக்கலாம், இன்னொன்று வரலாம், ஏதோ ஆகலாம், எத்தனையோ விருத்திகள் ஏற்படுறது. ஆனால் எல்லா விருத்தி ஏற்படுறதுக்கு காரணம், விருத்தி ஜானம் ஏற்படுறதுக்கு காரணம் பாஹ்யமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் போகாது, சுத்த ஜானமான அந்த நான் வந்து அதுக்கு வந்து கடன் கொடுத்தாதா இந்த கட ஜானமே ஏற்படுறது, புரியுதா? இப்போ ஒரு வஸ்துவோடைய ஜானம் ஏற்படணும்னா இது இல்லைன்னா ஏற்படலை, இன்னொன்று கொண்டு வா அது ஏற்படும். இப்படி இதெல்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் கடன் கொடுக்குற அந்த சுத்த ஜானம் நான், புரியுதா? இப்போ இதுதான் விஷயம்னா, இதுக்கு என்ன சொல்லணும்னா, நான் வந்து சுத்த ஜானம், நான் எதனாலையும் அந்த நானே உணர்வு எதனாலையும் உருவாக்கலை. அப்போ என்ன பேர் கொடுத்தோம், அஜன்யம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அது எதனாலையும் உருவாக்கினதில்லை, அஜன்ய ஜானம் ப்ளஸ் ஜன்ய ஜானம். இந்த குடம் இருந்தால், கண் இருந்தால், மனசு இருந்தால் குடமுடைய ஜானம், இது பேர் ஜன்ய ஜானம். அது அஜன்யம், அது எப்பவுமே இருக்க, அஜன்யம்னு அர்த்தம் எப்பவுமே இருக்கு சார், அது எல்லாருக்கும் இருக்குமே சார், இருக்கு, சுத்தமாக இருக்காது, அதில் ஒரு கலுஷித்தம், ஒரு கண்டாமினேஷன் இல்லை. இதில் தான் எல்லாம் மாறுது, ஜெகத்து வஸ்து எந்தாவது எடுத்துக்கோங்க, இது கண்ணுக்கு தெரியறதுனால இப்படி காட்டுறோம். அப்போ என்ன சொல்லணும், அஜன்ய ஜானம் ப்ளஸ் ஜன்ய ஜானம் இஸ் ஈக்வல் டு இந்திரிய பிரபஞ்ச அனுபவம். இந்திரியங்கள் மூலமாக பிரபஞ்சம், ஜெகத்து பிரபஞ்சத்துடைய அனுபவம்,
நல்ல உஷாராக இருக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, இங்க வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா, இப்போ நான் சுத்த ஞானமான ஸ்வரூபம் அப்படி இருந்தா எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? வெரி இம்பார்ட்டண்டா, நான் சுத்த ஞானம், அதில் ஒரு கண்டாமினேஷனு அடல்ட்ரேஷன் எதுவுமே கலப்படமே இல்லை, நான் இருந்தால் எல்லாமே மாறிட்டிருக்கும், அந்த ஞானம் ஏற்படும். புஸ்தக ஞானம், ஆனால் புஸ்தகம் மட்டும் இல்லை, இந்த புஸ்தக விருத்தி ஞானம் நான் வந்து கடன் கொடுத்த என்னுடைய ஞானம், நான் சுத்த ஞானமும் போய் அதில் சேரும். அது கொடுக்கறதுன்னு என்னமோ இப்படி கையில் கொடுக்கறதில்ல நினச்சிக்காதுங்கோ, அங்கே நான் இருக்கணும். நான் இருந்தால் தான் சூரியன், நான் இருந்தால் தான் ஆகாயம், நான் இருந்தால் தான் அசல் உலகமே. கரெக்டா? அப்போ அந்த சுத்த ஞானம் அப்படி இருந்தால் கூட ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? இப்படின்னு கேள்வி வரணும். ஏன் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல சொன்ன அர்த்தம் படி பார்த்தா, நான் எப்பவுமே இருக்கேன், எல்லா இடத்துலவும் இருக்கு, எல்லாம் எனக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏன்டா துக்கப்படுறேன், ஏன் அடறேன்? துக்கப்படுறது யாராவது பிடிக்குமா? நாளைக்கு நான் ஏந்திரிச்சுடனே அழணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு யாராவது பண்ணுவீங்களா? ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது சுவாமி என்று சொல்லிட்டு தானே ராத்திரி வேண்டிக்கிட்டு நாளைக்கு என்ன கேட்க போகிறோமோ என்ன ஆகுமோன்னு எல்லாரும் சுக்கமாக இருக்கணும். ஏன் விரும்புகிறோம்? என்னோடய ஸ்வரூபம் அப்படினால. ஆனால் துரதிருஷ்டம், அது என்னன்னு தெரிஞ்சுக்காமே வெளியில் எல்லாம் சரி பண்ணிட்டா, சுவாமிக்கு இப்படி இப்படி 10 வாண்டு கும்பிட்டா, 10 தேங்காய் உடைச்சிட்டா, எல்லாம் சரியாக இருக்குமோ, சரியாக இருக்குமோ, சரியாக இருக்குமோ, சரியாக அப்படியே இப்படி 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 அடிச்சு எதுக்கு அடிச்சுக்கணும்? நீதான் சுத்தமான ஆத்மகர்த்தம் சொல்லிட்டும் இல்லை, நீதான் அதே. ஆனால் இது புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல ஒத்துக்கணும், சாஸ்திரம் சொல்கிறது ஒத்துக்கணும். இது ஒத்துக்கணவனே பாவனை இல்லாதவனுக்கு அசல் இவன் போக சேராது. ஆரம்பம் ஸ்லோகம் வருது, அதிகாரி பற்றி தான் ஆரம்பிக்க போகிறார். அந்த அதிகாரம் இல்லாதவனுக்கு இது சேராது. சரி, நீங்கள் அப்போ அதிகாரம் இருக்குல்லன்னு மிஷனில் செக் பண்ணலாம், இல்லை செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே அனுப்பிச்சிட்டு புஸ்தகம் கொடுத்துட்டு நீங்கள் பேச தொடங்காமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் சொந்த ஞானம் அப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னா சுகமாமனு சொல்லிட்டார் வியாசர் கேட்டார். அப்பா, நீ வந்து ரொம்ப அதிகாரின்னு பார்த்து மட்டும்தான் பாகவதம் சொல்லு அப்படி இப்படின்னு சொன்னால் நான் யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன். அதிகாரம் எப்படி கண்டுபிடிக்க? என்ன பார்த்த உடனே தெரியுமா என்ன? யாராவது நல்ல பளபளப்பன அப்படி இருக்காங்க, ஸ்மூத்தாக இருக்காங்க, கலராக இருக்காங்கன்னு என்ன அவங்க எப்படி கண்டுபிடிப்பேன்? அசல் உனக்கு எப்படி தெரியும்? அதனால் நீ அதிகாரி அனைய சொல்லி எழுதக்கூடாது. நீ பிரம்மசூத்திரம் மாதிரி அதாத்தோ பிரம்ம ஜிக்னாச எல்லாம் முடிச்சுட்டு வந்தியா, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்படியெல்லாம் சொன்னால் பாகவதம் அப்படி சொல்ல மாட்டேன். அதனால தான் அந்த பக்தி சாஸ்திரம் பாகவதத்தில் சௌலபியம். பட் இங்கேயும் அப்படி தான், இது படிக்கும்போது அதிகாரி அனேது நமக்கே அப்புறம் தெரியணும். நீங்கள் அதிகாரிகள் இல்லைன்னு அசல் இங்கே வரவே மாட்டீங்க. முதல்ல அந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவோம், நல்லா புரிஞ்சுங்க. அது ஒன்று போதும், அதுதான் என்னோடய நம்பிக்கை. நீங்கள் அதிகாரிகள் இல்லைன்னா இங்கே வரவே மாட்டீங்க. ஓகே, அது ஒன்றே ப்ளஸ் பாயிண்ட். வந்துட்டீங்க இல்லையா? இருக்கு, அதிகாரத்துவம் இருக்குது. எந்த லெவலில் இருக்குன்னு அது வேறே விஷயம். அப்போது என்ன கேள்வி கேட்டோம்? ஏன் என்னோடய ஸ்வரூப ஞானம் தெரியும்? நம்ம எல்லோரும் சம்சாரிகளாக இருந்து அஜானத்தோடைய துக்கத்தோடைய பயத்தோடைய ஏன் இப்படி வாழறோம்? த பிக் க்வெஸ்சன். அதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய ஸ்வரூபம் வந்து சுத்தமான நித்தியமான கலபடம் இல்லாதது இப்படியா இருந்தால் கூட, நித்திய சுத்த புத்த ஏக சார வஸ்து இருந்தால் கூட நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, என்னுடைய ஸ்வரூபம் பற்றி இதுதான் என்னுடைய ஸ்வரூபமனே
விருத்தி ஞானம் ஏற்படலை. கேர்ஃபுல்லாக கேட்கணும். ஏ நம்ம துக்கம் எல்லாம் எங்கே இருக்கு? மனசு விருத்தி ஞானம்ல தான் இருக்கு. ஏன்னா குழந்தைனால எனக்கு ஒரே தொந்தரவு, குழந்தை வெளியில் இருக்கு. அது கொஞ்ச நேரம் நல்லா இருந்தால் நல்லான்றேன், கொஞ்ச நேரம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றேன். விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னா அது வெளியில் இருக்கு, வஸ்து எல்லாம் வெளியில் இருக்கு. ஏறி போச்சுன்னா கவர்மெண்ட்டு நல்லதாக, நல்ல கவர்மெண்ட் இல்லைன்றேன். கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா நல்ல கவர்மெண்ட் அன்றேன். அசம் மாறிக்கொண்டே இருக்கு எல்லா விருத்தி. நம்ம சொல்கிற துக்கமும் எனக்கு சுகமானு சொல்கிற எந்த சொன்னாலும் மனசு, மனசு வெளியில் பார்க்குற விருத்திகள் தான் பேஸ் பண்ணி நீ ஜட்ஜ் பண்ணுற. இது பெரிய தப்பு, பெரிய தப்பு. அதுதான் இங்கே சொன்னோம், என்னுடைய ஸ்வரூபம் சுத்தமாக அப்படின்னு எனக்கு எப்போ, அதனால தான் புத்தினால தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் கேவனோபனிஷத்தில் இது புத்திக்கு புரியாது மனசுக்கு புரியாதுன்னு சொன்னால் கூட கிளாஸுக்கு வர வேண்டியிருக்கேன், வந்து தூங்காமல் உட்கார வேண்டியிருக்கேன். கொஞ்சம் தூங்கிட்டா அப்படி போயிடும் சப்ஜெக்டு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கதை மாதிரி இருக்காது, ஆனால் இதுதான் உண்மையான கதை. இந்த கதை தெரியாமல் வேறு என்னென்னமோ கதை தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் இவன் பயத்தில் இருந்து விடுதலை இவனுக்கு கிடைக்கல. அதனால் சரீரம் மனசெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இழுக்கும், தூக்கம் வரும். ஓகே, சிரமப்படுங்க. நாங்கள் எல்லோரும் அப்படி தான், நாங்களும் தூங்கிட்டோம் கிளாஸில் சுவாமிஜி கூட. ஆ சிலவாடு ரொம்ப கஷ்டப்பட்டு கண் அப்படி பண்ணி உட்கார வேண்டியிருக்கோம். என்ன பண்ணால் அது வாட்டி லிமிட் ஒரு வாட்டி போகும். அதிக தான் கொஞ்சம் சாப்பாட்டு உடம்பு இது யோகா ஏதோ ஒன்று நேரம் உட்காந்துலாம் பண்ணோம். நல்லா சாஞ்சிக்கிட்டு எனக்கு சாஞ்சிக்கிறதுக்கு தரேன் நிறையா, எனக்கு வேண்டாம் நானும் தூங்கிடுவேன் அப்புறம். இது ஏதோ ஸ்லோகம் சொல்லி கொடுக்குற விஷயம் இல்லை, சொல்கிறதையும் அப்படி சொல்லணும், உஷாரை கேட்குறவன் அப்படி கேட்கணும். அப்போ தான் விஷயம். அதனால் இப்போ என்ன பண்ணணும், விஷயம் புரிஞ்சுதா? என்ன புத்தியில் பல விருத்தி ஞானங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஏன் இந்த அகம் பிரம்மாஸ்மி விருத்தியோ அந்த மாதிரி நான் என்னோடய ஸ்வரூபம் சுத்த சைத்தன்யமான விருத்தினு நீ உருவாக்கக்கூடாது. விருத்தி தானே எல்லாமே, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சாதனா. இங்கே நான் அதுக்கு வந்து என்ன அனேது சுருக்கமாக சொல்கிறேன், பலது அப்புறம் பார்க்குறோம். முதல் அகம் நான் சைத்தன்ய ஸ்வரூபக அஸ்மி. எல்லாரும் சொல்லுங்கோ, அகம் சைத்தன்ய ஸ்வரூபக அஸ்மி. நான் சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மா. சும்மா சொல்லிட்டோம் இல்லையா, பரவாயில்ல, இது ஒரு தாட்டு தான், இது ஒரு தாட். இந்த விருத்தி ஞானத்தில் நீ மாற்றம் கொண்டு வந்தால் அடுத்த விருத்திகள் எல்லாம் பறந்து போயிடும். இருந்தாலும் ஒன்று தொடாத, இருந்தாலும் ஒன்று தொடாத, அதுதான் எங்கள் ரகசியம். அது மட்டும் இல்லை, இப்போ மேலே சொன்ன அந்த நாலு ஆத்மாக்கு டெஃபினேஷன் கொடுத்தானா, அந்த நாலும் சொல்லிக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னும் இன்னும் அப்புறம் இதுதான் வேதாந்திக் மெடிடேஷனில் பண்ண போகிறது. இது பண்ணி உன்னுடைய விருத்தியில் இந்த ஞானத்தை கொண்டு வரணும், அதே பிரயோஜனப்படும். அது எப்படி பிரயோஜனப்படும் அனேது பாயிண்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வருவேன். இப்போ இன்னும் சொல்லணும், என்ன சொல்லணும், அகம் ஆத்மா அஸ்மி சொல்லுங்க. அகம் எல்லாருக்கும் வெளியில் சொல்லக்கூடாது, வீட்டில் போய் எல்லாருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. எனக்கு நானும் சொல்லிக்கிறேன், அதனால தான் அகம்னு சொல்லி ஆயிடுச்சு. என்னங்க என்னங்கோ அகம் ஆத்மா தெரியுமோ? அப்படி இப்போ அந்த நாலு வாக்கியங்கள் ஸ்லோகத்தில் சொன்னதே இப்போ கொண்டு வரோம். இங்கே பாருங்கோ, அகம் சர்வ வியாபி அஸ்மி சொல்லுங்க. அகம் அதுதான் அர்த்தவங்க, ஆப் ஆப்னோதி. எல்லா இடத்துல நான் இருக்கேன்,
இப்போதுக்கு புரியலன்னு பரவாயில்ல, இந்த தாட்டுன்னு ஜெனரேட் பண்ணு. அடுத்தது என்ன சொன்னோம், அகம் சர்வசிய ஆதாதா அஸ்மி, அகம் சர்வசிய ஆதாதா. என்ன சொன்னோம், அப்சார்பன் ஆதா, இங்கே சொல்லும் போது ஆதாதா அஸ்மி. மூணாவது வந்து அகம் சர்வ அத்தா, அத்தி சொன்னோம் அத்தா அஸ்மி, தமிழ் அத்தா இல்லை, அகம் சர்வ அத்தா அஸ்மி. அப்படின்னா எல்லாத்தினையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நான், எல்லாத்தினையும் சுகமும் துக்கமும், சுகம் துக்கம் மனசில் வந்துச்சு ஆனால் நான் பார்க்குறேன், மனசில் ஒரு குழப்பத்தில் நான் பார்க்குறேன். நாலாவது அகம் சர்வதா அஸ்மி சொல்லுங்க. இதில் முக்கியமாக அந்த முதல் லாஸ்ட்டு, இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்ன பார்த்தா முதல் வந்து அகம் சர்வ வியாபி அஸ்மி, அப்புறம் அகம் சர்வதா அஸ்மி. இப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமே அழுவானா, அழணுமா, பயப்படணுமா? சார் மரணம் சரீரத்துக்கு, மரணம் நித்தியம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன மரணம்னு தெரியுமா, மாற்றம், மாற்றுதலுக்கு பேர் மரணம். மக்கள் மாறலை, நம்ம வீட்டில் மக்கள் மாறலை, கவர்மெண்ட் மாறலை, கிளைமேட் மாறலை, மனசு மாறுறதில்லை, சரீரம் மாறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வேணும் இன்னும் முடியலன்னு இன்னொரு சரீரத்துக்கு போகும். அசல் மரணம் எங்கே இருக்கு? இருந்தால் இதெல்லாம் பாஹ்யமான அச்சேத்தனமான ஜட பதார்த்தங்கள் தான் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கு சைத்தன்யத்தை கடன் கொடுக்குற எனக்கு மரணம் இல்லை. அதுதான் விஷயம். நம்ம எங்கே தொடங்கிட்டோம் இப்போ இந்த முக்கியமான டிஸ்கஷன், கவனமாக இருங்கோ. ஆத்மான்னு அர்த்தம் சொல்லிட்டோம், போதம்னா ரெண்டுமே நாலெட்ஜு, ஆத்மானாவே ஸ்வரூபம் நாலெட்ஜு. ஏன் ரெண்டு உபயோகப்படுத்திங்கன்னா இப்போ அந்த விஷயத்துக்கு வரும். இப் இவ்வளோ தூரம் புரிஞ்சதுக்கப்புறம் அதனால நமக்கு வந்து இந்த அகம் பிரம்மாஸ்மி அகம் ஆத்மானே விருத்தி ஞானம் வேணும். அந்த விருத்தி ஞானம் வந்தாதான் என்னுடைய என்னை பற்றி வேறு எது பற்றி இல்லை, என்னை பற்றி இந்த விருத்தி மனசில் புத்தியில் இந்த ஜ்ஞானம் தாட்டு, ஜ்ஞானம்னு என்ன தாட்டு தான் விருத்தி வந்தாதான். ஓகே, என்ன அதுக்கு சொல்கிறோம், இது வந்து ஜென்ய ஜ்ஞானம். இங்கே ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் பாயிண்ட், இப்போ பாருங்கள் இதான் கன்க்ளூஷனுக்கு வரும். அங்கே சொல்லிட்டோம் நான் வந்து பொதுவாக அஜன்ய ஜ்ஞானம், நான் எதனாலையும் உருவாக்கப்பட்ட ஜானம் இல்லை, எப்போ நித்தியமாக எப்பவுமே இருக்கிற சுத்த ஜானமாக இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல, அது தெரியறதுக்காக உன்னுடைய புத்தியிலோ மனசிலோ இங்கே கிளாஸுக்கு வந்து சாஸ்திரம் குரு சொன்னதுக்கப்புறம் நீ வந்து ஒரு ஜென்யமான விருத்தி ஜானத்தை நீ உருவாக்கணும். அதுதான் இங்கே ஒரு அனாலிசிஸ். இப்போது கொஞ்சம் வேறு கிளாஸ் கேட்டவங்களே கொஞ்சம் சுலபமாக புரியும். சரி, ஒரு விருத்தி ஞானம் உருவாக்கணும்னு சொன்னால், குணம் விருத்தி ஞானம் வரணும்னா குணம் ஆப்ஜெக்ட் வேணும். புஸ்தகம் விருத்தி ஞானம் ஏற்படணும்னா ஆப்ஜெக்ட் வேணும். சார் இங்கே வந்து என்னை பற்றி ஒரு விருத்தி ஞானம் ஏற்படணும்னா எந்த ஆப்ஜெக்டுக்காக நான் போக ஜாக்கிரத்தையை கேட்கணும். உபனிஷத்து பஞ்சதசை கேட்கணுங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். ஏ அங்கே என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஆப்ஜெக்டுக்கு நான் போக, இங்கே தான் இங்கே மச்சம் ரகசியம் என்ன தெரியுமா, அங்கே சப்ஜெக்ட் நெவர் பிகம் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு குரு வந்து பிளேட் மாத்துறாரு, த சப்ஜெக்ட் இந்த ஒரு விஷயம்ல மட்டும் பிகம்ஸ் தி ஆப்ஜெக்ட் ஆகணும். அந்த கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும். இப்போ அங்க அது கேட்டதுன்னா அடுத்தவங்களுக்கு எல்லாரும் புரியுறதா, சப்ஜெக்ட்னா நான் அனேது வந்து சப்ஜெக்ட், வெளியில எல்லாம் ஆப்ஜெக்ட்,
இந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவே இருக்கும். நான் எப்போ ஒருக்காகும் இந்த குடம், நான் எப்போ அது இந்த குடம் ஆகிடுவானா ஆகுவேனா, நான் புஸ்தகம் ஆக முடியுமா ஆக முடியாது, எதுவுமே நான் ஆக முடியாது, எல்லாமே இருக்கும், நான் எப்பவுமே எப்படி இருப்பேன். அதனால தான் நான் தான் சப்ஜெக்டு, அதெல்லாம் ஆப்ஜெக்டு. இங்கே இந்த விஷயம் மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் ஷுட் பிகம் தி ஆப்ஜெக்ட். எதுக்கு? விருத்தி மனசில் அந்த அகம் பிரம்மாஸ்மி விருத்தி கிரியேட் பண்ணி நீ அதை அடையிறதுக்காக உனக்கு வேணும், இந்த விருத்தி வேணும். இப்போது அந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆத்மானா அஜன்ய சுத்த ஜானம், போதகன்னா ஜன்ய விருத்தி ஜானம். ரெண்டு நாலெட்ஜ் தான், ரெண்டு அதிகே அங்கே ஒத்துழைப்பு கொடுத்து சரி பண்ணிக்கிறது, பிரச்சனை சரி பண்ணுறது. அதனால் ரெண்டு வார்த்தை ரெண்டு சேம் தான் ஏதோ உபயோகப்படுத்தாங்க நினச்சிக்காதுங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்கள் புஸ்தகத்தில் எங்கே படித்தான்னு இருக்காது. அந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தில் அவர் கஷ்டப்பட்டு சுவாமிஜி பார்ப்போம், வேறு இன்ட்ரடக்ஷன் எல்லாம் 100 pages, பின்னாடி நிறைய ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தம், இங்கிலீஷ் ஸ்தோத்திரங்களுக்கு அழகாக இருக்க புஸ்தகம். பட் அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், படித்து குழப்புக்காதுங்க, புரிஞ்சால் ஓகே, இல்லை லீவ் இட். இது இப்படி இப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் உண்டா இருக்கணும். அதனால் இந்த விஷயத்தில் மாத்திரம் நானே சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகணும். இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை. இது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணும், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும். என்ன மிச்ச விருத்தி ஜானங்கள் எல்லாம் என்ன படாத பாடுபடுத்துது, அசல் காரணமே அந்த விருத்தி ஜானத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இல்லைன்னு சுத்த ஜானத்தை எப்படி நான் புரிஞ்சுக்குவேன்? புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், மனசு வேணும். அதனால தான் புத்தி சரீரம் மனசு இருக்கும்போது கிளாஸுக்கு வா, வந்துட்டு ஆத்மபோதம் அது இது எல்லாம் படிச்சுக்கோ, படிச்சுட்டு புத்தியில் இந்த ஜானத்தை கொண்டு வந்துக்கோ, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போது கன்க்ளூஷன் என்ன? என்னை பற்றி எனக்கு ஒரு விருத்தி ஜானம் ஏற்படணும், அதுக்கு பேர் போதகா. ஆத்மா சுத்த ஜானம் அஜன்யம், அதை பற்றி ஜன்ய விருத்தி ஜானம் ஏற்பட்டாதான் என்ன நான் உணர முடியும். நிறைய பேர் அதுக்கு தான் இது வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் செய்ய மாட்டான், வேறு என்னென்னமோ பண்ணுவான், வேறு என்னென்னமோ பண்ணுவான், ஆனால் ஒரு முடிவு வரமாட்டேங்குது. இது பண்ண வேண்டியது நீ பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிடுவேன், ஆனால் வரமாட்டேன், செய்ய மாட்டானே. அப்போது ஆத்மஸ்வரூப ஜானம், அதுக்கு பேர் போதக. ஆத்மாவுடைய ஸ்வரூப ஜானத்தினை என்ன புத்தியில் நான் விருத்தி ரூபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் போதக. அதனால இதுக்கு வந்து ஆத்ம விஷயக்க விருத்தி ஜன்ய ஜானம், ஆத்ம விஷய விருத்தி ஜனக விருத்திஜன்ய ஜானம். நான் பேசுறது ஒரு சென்டென்ஸில் வச்சிட்ருக்கேன், சம்ஸ்கிருதம் புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆத்ம விஷயம் பற்றி என்னோட புத்தியில் உருவாகின ஒரு தாட் ஜானம் அறிவு. இது ஒன்றே சால்வ் பண்ணுமா சார் எல்லாமே? நான் கோயிலுக்கு போய் சுற்ற வேண்டாமா, பரிகாரம் பண்ண வேண்டாமா? நான் சொல்ல மாட்டேன் என்னன்னு, சங்கராச்சாரியர் சொல்லுவார், நான் சொன்ன கேட்பீங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இன்னொரு சின்ன அனாலிசிஸ், இன்னொரு கேள்வி என்னன்னா, அச்சேதனமான இதில் என்ன இருக்கு? ஏதோ ஸ்லோகம் படித்து அதுன்னு இந்த வாயால் பேசி சப்தம் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்கோ, தெரிவிக்கிறேன். இந்த சப்தம் அனைது வந்து அச்சேதனம், சப்தம் அனைது இந்திரியங்கள் எல்லாமே அச்சேதனம், சுயமா அதெல்லாம் அனாத்மா அச்சேதனம், ஜட பதார்த்தம் தான் இதெல்லாமே. இதே கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தா கூட ஜடம்தான்,
சத்து வேறு, இதெல்லாம் ஜடம். அப்போது இந்த ஜடமான இந்த புஸ்தகத்தில், அச்சேதனமான புஸ்தகத்தில் இருக்கிற அச்சேதனமான சப்தங்கள் பேசி, ஓகே, அச்சேதன சப்தாத்மக கிரந்தம் புஸ்தகம். ஏன்னா இந்த புஸ்தகத்துக்கு ஆத்மபோதகான்னு பேர் கொடுத்தாரு. அப்படின்னா இந்த புஸ்தகமா, இது எப்படி ஆத்ம யொக்க போதனை கொடுக்கும்? இல்லை, அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது நான் சப்தமாக பேசி உங்களுக்கு சொன்னால் அது எப்படி வந்து ஆத்மையுடைய போதை எனக்கு ஏற்பட செய்யும்? இது அச்சேதனமான சப்தமே, வார்த்தை தானே, அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும். வந்தால் அதுக்கு என்ன ஆன்சர்னு சொன்னால், நல்லா கவனமாக கேளுங்க. காரணம் என்னென்னா, இது அச்சேதனமான சப்தமாக இருந்தால் கூட இந்த அச்சேதன சப்தம் ப்ரொட்யூசஸ் த ஆத்மபோத. அதனால்தான் சப்த பிரமாணம். இப்போ இது குடம், குடம்னு தெரியறதுக்கு எனக்கு கண்ணு பிரமாணம், கரெக்டா? கண்ணு பார்த்ததுனால, கண்ணு மூடிட்டு நான் ஏதோ காட்ட, இது என்ன சொல்லுன்னு எப்படி சொல்லுவேன்? கண்ணு மூடி இருந்தேன் சொல்ல மாட்டேன்ல. அப்போ கண்ணு பிரமாணமா? இந்த இடத்துல என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற இந்த சப்தம் ஒரு விருத்தி, சப்தமே ஒரு விருத்தி. நல்ல கவனமாக கேட்கணும். இங்கே வந்து வஸ்து ஹார்ட் இருக்க, மண், கட விருத்தி ஏற்பட்டுச்சு இல்லை. ஆனால் இங்கே வந்து சப்தமே பிரமாணம், அதுதான் சப்த பிரமாணம். சாஸ்திரம் என்ன? சப்த பிரமாணம் தான். இது தவிர வேறு வழி இல்லை. அது குரு பேசி அந்த சப்தம் உனக்கு உள்ள போய் உனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் நீக்கி, மோகம் டெல்யூஷன் எல்லாம் நீக்கி, அந்த சுத்த ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்ன புத்திலேயே ஒரு விருத்தி. அது விருத்தி வந்து இப்போதைக்கு அச்சேதன சப்த புஸ்தகத்துலேருந்து சப்தமாக சொன்னால் கூட அந்த சப்த பிரமாணம் அதுக்கப்புறம் சேத்தனமான ஆத்மனு உனக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் இங்கே ஆச்சரியம். இந்த விஷயத்தில் மட்டும், இந்த விஷயத்தில் மட்டும். அதனால் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சில பாட்டு கன்ஃபியூஷன் வரும். உபனிஷத்தில் சொல்லும் போது அங்கே மனசு போகாது, எந்த சப்தம் இது விவரிக்க முடியாது, எங்களுக்கு விவரிக்க முடியாது, தெரியல, எங்களுக்கே தெரியாது, எனக்கு பேசிட்டார்ல கேனோ உபனிஷத்தில். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஆ சார், அன்றைக்கே சார் இவ்வளோ விவரிக்கலைன்னா, அன்றைக்கே இவ்வளோ விவரிக்கிறோன்னா, அன்றைக்கு ஆத்மபோதனை சப்தம் எடுத்து நம்ம பண்ணலையே. ஆனால் வேறு என்னென்னமோ பேசியிருக்கோம், வேறு அந்த 4-5 ஸ்லோகமே திரும்பி நான் வந்து ஒரு கிளாஸில் பேசியிருக்கேன். கவனிச்சிட்டிங்களா? அதுக்கு வந்து என்ன யூடியூப்பில் கொடுத்தோம்னு இன்டெப்த்னு எழுதியிருக்க பக்கத்தில். ஏன்னா 4-5 ஸ்லோகம் ஆல்ரெடி பேசியாச்சு. அப்போ எதுக்கு அன்றைக்கி முடிச்சா திரும்பி 1.5 மணி நேரம் பேசிட்டேன்னா? ஐ மென்ஷன் தே இன்டெப்த். அது கேட்கலன்னா அசல் அதோடைய விஷயமே தெரியாது, அதோடைய ஆழ எசன்ஸே தெரியாது. அதனால் இப்போது கிளியர் ஆயிடுச்சா? சப்தம் புஸ்தகம் வந்து கேட்டாவே போதுமா சார்? எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த இது எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. கேட்க போகிறது ஆத்மபோதை. அது ஒன்றே ஒழுங்காக கேட்டாச்சுனாவே நம்ம எங்கோ ரீச் ஆகிடுவோம். அசல் அட்லீஸ்ட்டு இதில் ஒரு ஸ்ரத்தா கமிட்மெண்ட் ஆகுது வரும். நிறைய பேருக்கு என்னென்னா, நிறையா நாள் ஸ்ரவணத்துக்கு வருவாங்க, பகவத்கீதை எல்லாம் முடிச்சாச்சுன்னுவாங்க, உபனிஷத்து ஆகிடுத்து, அதே ஆகிடுத்துன்னுவாங்க. ஆனால் இன்னும் என்னென்னமோ பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அது பண்ணல என்ன ஆகுமோ, இது பண்ணல என்ன, அந்த பயம் மட்டும் விட்டுட்டு போகாது. எனக்கு பயம் மட்டும் இல்லை, இனிமேல் அது பார்த்து அசல் எனக்கு ஒரு மனசில் ஒரு கவலையோ தொந்தரையோ பண்ணலன்னே ஒரு சந்தேகமே வரல, எனக்கு அசல் ஆத்ம சிந்தனை பண்ணுறதுலையே டைம் போகிறது அப்படின்னு நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம ஜீவன் முக்தன் ஆகிட்டோம். அது வர்றது பெரிய புண்ணியந்தான். திரும்பி புண்ணியம் கொண்டு வரீங்க. ஆமாம், என்ன சொல்ல, எதெல்லாம் இந்த ஜானத்தை நீ கொடுக்காமல் நம்மளை விடாமல் தடைக்கிறதோ வேதாந்த பரமாக, அதெல்லாம் பார்ப்போம்.
நீங்கள் வேறு அனலிஸ்ட்டு வச்சுக்கிட்டாலும் எனக்கு தெரியாது, எங்கள் குருஸ் வந்தது எனக்கு புரிஞ்சது சொல்கிறேன். எதெல்லாம் ஒன்று வந்து இந்த ஆத்ம வித்ய ஜானத்தின் ஸ்வரூப ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று வேதாந்தத்துக்கு போகாமல் தடுக்கிறதோ அதெல்லாமே பார்ப்போம். யாராவது ஒரு பர்த்தை வந்து எதுக்கு இந்த கிளாஸுகளில் உனக்கு அதீதி இல்லைன்னு சொன்னால் பார்ப்போம். பர்த்தை பாப்பம் பர்த்தை இல்லை, பாபமான பர்த்தை எனக்கு. யாராவது ஒரு பாரியா அப்படி ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் என்ன ரொம்ப வேதாந்தமாக அப்படி இப்படி எல்லாம் ஆகிடுறீங்க, ஸ்பிரிச்சுவல் ஆகிடுறீங்க, ஸ்ரவணம் அதெல்லாம் அது யாராவது சொன்னால் பாபந்தான். யாராவது அவர் அம்மா வந்து குழந்தைனு வந்து இதெல்லாம் போகாது, சிரவணத்துக்கு போகாது, பாகவதத்துக்கு போகாது, அதெல்லாம் படிக்க வேண்டும், இப்போ அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நிறைய இருக்குன்னு யாராவது அம்மா சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா ஒரு பாபம். எதெல்லாம் உனக்கு வந்து வத்தாஸ் பண்ணி உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு கேட்கறதுக்கு உனக்கு உதவி செய்கிறது அதெல்லாம் புண்ணியம். அதனால் நீங்கள் எல்லோரும் புண்ணியவான்கள் தான். இது முதல் ஸ்லோகத்தில் சங்கரர் சொல்ல போகிறார். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசுகிறதே. நான் வேணுமெனி இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னால் தான் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஏற்படும். அதனால் இப்போ கடைசியில் என்னென்னா வரும், இப்போது டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பகவான் ஆதிசங்கரர் வந்து இங்கே லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஆத்மபோத ஜனக, ஆத்மபோத நீ உருவாக்குற ஜனக கிரந்த பிரமாணம் ப்ரொடியூசஸ் பிரமா. இது இந்த வார்த்தைகள் அங்கே யூஸ் பண்ணதுனால பிரமான்னு ஒன்றும் இல்லை, ஜானம். ஜானத்து பேர் பிரமா சம்ஸ்கிருதத்தில். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற கண்ணு வந்து பிரமாணம். தெரிஞ்சுக்கிற அந்த நானு பிரமாத்தா. ஆனால் இப்போ அந்த பிரமாத்தாவுடைய விஷயமே அசல் நமக்கு தெரியல. நம்ம மனசை பிரமாணமாக கண்ணை பிரமாணமாக வச்சுக்கிறோம், பிரமாத்தா யாருக்கு தெரியல. அது தெரியணுமன்னா உனக்கு இந்த புஸ்தக சப்த ரூபத்தில் இருக்கிற இந்த விஷயம் கிரியேட்ஸ் த ஸ்வரூப பிரமா, ஸ்வரூப ஜானம். அதுதான் போத, ஆத்மா போத அப்படின்னு சொல்லி முதல் அஞ்சு ஸ்லோகங்களுக்குள்ள இன்னும் சில பாயிண்ட்ஸ். அஞ்சு ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் சங்கரர் வந்து ஸ்லோகம் பார்க்காதுங்க, இப்போ அங்கே ஒன்றும் புரியாது. ஆத்தியாத்மிக வாழ்க்கை, ஓகே, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா என்ன, அப்புறம் என்ன செஞ்சால் அது அசல் ஆக்சுவலாக ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு, வாட் இஸ் வாட், என்ன என்ன அசல் விஷயம் என்னே அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஏன்னு சொன்னால் நல்ல கவனமாக கேட்கணும். முக்கியமான ஒரே ஒரு பிரச்சனை, ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு இவங்களுக்கு அந்த நாடு இந்த நாடு இல்லை, ஃபண்டமெண்டல் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா டிசீஸ், அதுக்கு பேர் அவித்யா, இக்னோரன்ஸ், அஜ்ஞானம். மிச்சம் நிறைய டிசீஸ் இருக்கு சார், அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதெல்லாம் விட்டுடு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வியாதி ப்ராப்ளம் அவித்யா, சரியா? அப்போது இதுதான் வியாதி. அவித்யான் என்ன, என்னை பற்றி கம்ப்ளீட் அவேர்னஸ், என்னோடய ஸ்வரூபம் ஃபுல் மை நேச்சர் ஐ டோன்ட் நோ, இது பேர் அவித்யா. ஐ நோ அபவுட் மீ கம்ப்ளீட்லி, இன்கம்ப்ளீட் நாலெட்ஜ் அபவுட் மை செல்ஃப் இஸ் கால்டு அவித்யா. அப்போது ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இதுதான் வியாதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் கரெக்டாக இருக்கணும். நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு மருந்து கொடுக்கணும்னா இதுதான் வியாதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கொடுக்குறது இல்லை சார், ட்ரை பண்ணுறோம், இது போட்டுக்கோ அது போட்டுக்கோ அது கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சரியான டயக்னோசிஸ் பண்ணாமல் கொடுத்த மருந்து நிறைய ரியாக்ஷன் வருது. ஒருத்தருக்கு சல்ஃபர் ரியாக்ஷன் அன்றா, இன்னொருத்துக்கு உண்ணான்ற
ஒரு மாதம் முன்னாடி சும்மா என்சைம் டேப்லெட் போட்டுட்டு எனக்கே வந்துச்சு ஒரு நாள். எதுக்கோ கொடுத்தாங்க, எதுவும் போட வேண்டியிருக்கேன்னு. ஆ, பயங்கர அலர்ஜி. ஸோ தெரியாமல் ஏதோ கொடுத்தா ரியாக்ஷன் வரும். அதே மாதிரி இங்கே என்ன வியாதி அனு தெரிஞ்சுக்காமே எதேதோ மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் வரும். அதுதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. ரியாக்ஷன் என்ன? சைடு எஃபெக்ட்ஸ், ஸ்திரத்துவம் இல்லை, பதற்றம், பயம். அதன் நாங்கள் அவங்க அந்த அவங்க அதுன்னு சொன்னாங்க, இவங்க இதுன்னு சொன்னாங்க, அந்த ஜோதிஷன் இது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, இப்படி நாலஞ்சு டாக்டர் கிட்ட போகும்போது எப்படி குழப்பமாக இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. வியாதி இல்லைன்னா கூட வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்படி தான் என்னன்னு வியாதின்னு தெரியாமல் தேடுறோம். இது எப்படி இருக்குமன்னா, சில வாட்டி சின்ன குழந்தை வந்து அழும், ஆனால் அது ஆக்சுவலாக ஏதோ காரணத்துக்காக அது அழறது, ஆனால் அதுக்கு சொல்ல தெரியலையா. ஆ, எல்லா அம்மாங்களுக்கும் தெரியும் அனுபவம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து பசிக்குது, ஆனால் அது சொல்லாமல் வேறு என்னென்னமோ காட்டும், அது சொல்லும் இது சொல்லும். அது ஆக்சுவலாக தூக்கம் வருது அதுக்கு, ஆனால் அந்த தூக்கம் வருது எனக்குன்னு சொல்ல தெரியாதனால வேறு எதேதோ ஆளும். புரியுதா? இப்படி தான் நம்ம வந்து அசல் என்ன நமக்கு வியாதின்னு தெரியல, அதனால தான் என்னமோ சொல்ல வரும், என்னமோ ஆயிடுது. கடவுள்கிட்ட போன என்ன சொல்ல தெரியல, அசல் அவர் யாருன்னு தெரியல, அவருக்கு நமக்கு உறவு என்னன்னு தெரியல, எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இதையும் தெரியல. டைம் ஆயிடுச்சு, ஏதோ அது வடி இருக்கா. இப்படி தான் வாழ்க்கையில் டைம் ஆகிடும். நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள டைம் ஆகி போச்சு. இப்போ உடம்பவே முடிய மாட்டேங்குது, இங்கே வந்தால் தூக்கம் வருது, ஏதோ கொஞ்சம் புரியிற மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் இப்படி படிக்கணுமோ, இதெல்லாம் முடிக்கணுமோ, படிக்கணும்ன்றாங்க. எல்லா கிளாஸுக்கு வரேன்றார் மாஸ்டர், அது வேறு. கஷ்டப்பட்டு ஒரு கிளாஸுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி, அதனால் அந்த மருந்து இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். இல்லை சில வாட்டை என்ன சொல்லுவோன்னா, ஓகே ஏதோ ஒரே ஒரே டோஸு ஆள் க்ளோஸு மருந்து. சில வாட்டை அப்படி எல்லாம் சிவியர் எலர்ஜி வரும், போயிடுவான் டப்புனே. அந்த காலத்தில் பென்சில் இப்போ நிறுத்தியாச்சு, பென்சில் சில பேருக்கு வந்து உயிரை போயிடுச்சு, பென்சில் எலர்ஜி, பென்சிலின். ஓகே, ஸோ அகம் நித்ய, முதல் ரெண்டு அகம் நித்யா, அகம் சர்வகதா, இஸ் ஈக்வல் டு அகம், அது தெரிஞ்சால் அகம் பூர்ணகா. இது தெரியாதனால தான் இந்த அப்பாடு எல்லாமே. இது பேர் அஜ்ஞானம். இன்னொரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் ஸ்ட்ராங் வேர்டு, அத்தியாச. அத்தியாச, நான் ஏதேதோ ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கேன், யாருக்கு எங்கே உபயோகப்படுமான்னு. ஏன்னா இந்த அத்தியாச விஷயம் எடுத்து தான் எல்லா சாஸ்திரமும் தொடங்குறது. எல்லா சாஸ்திரமுன்னா முக்கியமான சாஸ்திரத்தில் பிரம்மசூத்திரமே அத்தியாச பாஷ்யத்தோடு தான் வியாச பகவான் தொடங்குறார். அத்தியாசன்னு முதல் அசல் இதுதான்ப்பா டிசீஸ். எது வந்து கவர் பண்ணி உனக்கு அசல் எல்லாம் மறைச்சு தெரியாமல் வச்சுருக்கோ அது என்னன்னு பார் முதல்ல. அத்தியாச சூப்பர் இம்போசிஷன். அதனால் இது வந்து ஒரே ஒரு மெடிசன், ஒரே ஒரு ப்ராப்ளம் அஜ்ஞானம், ஒரே மெடிசன் ஆத்ம ஜானம், தட்ஸ் ஆல். ஏன்னா இங்கெல்லாம் பிரச்சனை போனாலும் திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துகிட்டு அங்கே பிரச்சனை தொடங்கும். அதனால் அப்போ பிரச்சனை எப்போ முடியும்னா, நீ ஆத்மனு உணர்ந்து இந்த சரீரத்தில் திரும்பி திரும்பி அங்கே போய் இங்கே போய் இந்த ட்ராமா தொடங்காமல் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ அதிக வடி பார்க்கணும். சரி, ஒரு பேஷண்ட் ஆப்ரேஷனுக்கோ மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போது சின்ன மெடிசனும் பல்லுக்கு இது மரு அத்து என்ன அனஸ்தீஷியா கொடுக்கணும், அது முதல்ல இங்கே வச்சு செக் பண்ணும். ஆ, அப்போது அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரியாக்ஷன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஆத்ம வித்தியை கொடுக்கறதுக்கு வாங்கிறதுக்கு நம்ம வந்து சில பேராமீட்டர்ஸ், அவனுக்கு பிபி சரியாக இருக்கா, அவனுக்கு காஃப் எல்லாம் இருக்கா,
ரியாக்ஷன் எதுவுமே இல்லை இருக்கா, சுகரை கண்ட்ரோல் இருக்கா, எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பேராமீட்டர்ஸ். அதே மாதிரி இந்த ஆத்ம வித்தியை சொல்லி கொடுத்தா கூட அது நமக்கு வந்து கரெக்டாக மெடிசின் மாதிரி உபயோகப்படணும்னா எனக்கு வந்து அந்த தகுதி இருக்கணும், அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். அந்த ஃபிட்னஸ் தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி. அப்போது சாதன சதுஷ்டய சம்பத்தியும் அப்புறம் அனுபந்த சதுஷ்டயம், இது இந்த விஷயத்தோடு முடிக்கிறேன். எல்லா புஸ்தகம் சாஸ்திரத்தில் முதல்லையே இதில் என்ன விஷயம், யாருக்கு இது உபயோகப்படும், அதிகாரி, அப்புறம் என்ன பிரயோஜனம், என்ன சம்பந்தம், அப்படின்னு நாலு விஷயங்கள் சொல்கிறதுக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம். அப்போது அனுபந்த சதுஷ்டயமும் சாதன சதுஷ்டய சம்பத்தியும் எல்லாத்தினும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் சங்கரர் ஆரம்பிக்கிறார். தப்போ புஸ்தகம் தரோங்க எல்லாரும், ஜஸ்ட் ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து வாரம் முதல் ஸ்லோகம் ஆத்மபோதக. தபோபிக்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகிணாம் மும்ஷூணாமபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே. இன்னைக்கு இங்கே நிறுத்துகிறோம். அடுத்த வாரம் நம்ம டெக்ஸ்ட் ப்ராப்பர் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே திரும்பி மனனம் பண்ணி இப்போ ஏது இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இல்லை மனனம் பண்ணி திரும்பி நோட் பண்ணுறது செய்கிறது. மனனம் செய்யலைன்னா, ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு எசிமிலேட் ஆகிறது, நமக்கு அதோடைய பலம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம், கஷ்டம். அதனால் சின்சியர் சீக்கர்ஸ், அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து படிக்கிறோம். இந்த விஷயத்தினே ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கவே, ரொம்ப ஸ்ரத்தையோடு எப்படி நான் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் நல்லா பிரயோஜனப்படும். அடுத்த வாரம் தொடர்ந்து மேலும் விஷயங்கள் பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.